நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் படிக்கிற யூனிவர்சிட்டி அதாவது என்சி ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட லைப்ரரிஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன். ஸோ இங்கே வந்து மொத்தமாக ரெண்டு லைப்ரரி வந்து இருக்குது, ஹில் லைப்ரரி அப்புறம் ஹண்ட் லைப்ரரி, ரெண்டு லைப்ரரி வந்து இங்கே இருக்குது. ஹில் தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இருக்கிற லைப்ரரி. ஹண்ட் லைப்ரரி வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. ஸோ அது கொஞ்சம் மாடர்னாக இருக்கும், இது வந்து ரொம்ப வந்து ஒரு பழைய ஸ்டைலில் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லைப்ரரி தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே லைப்ரரிஸில் பார்த்திங்கன்னா வந்து டெக் ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லென்ட் பண்ணுவாங்க. லேப்டாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸு, மவுஸு, கீபோர்டு, கேமராஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லென்ட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து லென்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளோட போர்ட்டலில் போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டெக் ப்ராடக்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நான் லைப்ரரி போகும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து லைப்ரரி மொத்தமாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து iPhone 13 Pro Max வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதனால் வரைக்கும் நான் வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோடய Poco X2 தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டோட iPhone 13 Pro Max வந்து கிடச்சிது. ஸோ இதில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாங்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதிலேருந்து வர வாய்ஸ் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதுதான் வந்து ஹில் லைப்ரரி. இதுதான் வந்து என்சி ஸ்டேட்டோட மெயின் கேம்பஸ்க்குள்ளே இருக்க பக்கத்தில் இருக்க லைப்ரரி வந்து இந்த லைப்ரரி தான். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 9 மாடி வந்து இருக்குது இந்த லைப்ரரியில். அண்ட் இதுதான் வந்து கேம்பஸில் வந்து பழைய லைப்ரரியும் கூட. இன்னொரு லைப்ரரி வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்து கட்டினது முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், இது ஸ்டடி ரூம், குவைட் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இடத்துலையுமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க காலேஜ் நடக்கிற டயத்தில். பட் இது வந்து நான் வந்து லீவ் அப்போ ஷூட் பண்ணனால வந்து நிறைய பேர் வந்து எங்களால் பார்க்க முடியாது. இதுக்கப்புறமா மேலே தான் வந்து ஹெல்ப் டெஸ்க்குன்னு ஒரு இடம் வந்து இருக்கும். ஸோ மேலே போயிட்டு லெஃப்ட் திரும்ப ஒரு ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் வந்து நம்மளுக்கு தேவையான டெக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர். ஸோ இது வந்து புது மாடல்லாம் வந்து கிடையாது, ரொம்பவே பழைய மாடல். புது மாடல் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன், பட் செம பழைய மாடல். இது 2015 or 2014 model நினைக்கிறேன். ஸோ சரி, நானும் மேக் வாங்கி யூஸ் பண்ணதே இல்லையே, யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு உடனே வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்க வந்தேன். அண்ட் யூஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த லைப்ரரி வந்து கொஞ்சம் லைப்ரரி ஃபீல் கொடுக்கும், பழைய காலத்து லைப்ரரி ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்சி ஸ்டேட்டோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து எழுதின புக்ஸ் வந்து இந்த ரேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இத்தனை புக்ஸ் வந்து இங்கே என்சி ஸ்டேட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலேஜில் வந்து ஒருத்தவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்க அலுமினைஸ் பண்ணதெல்லாம் வந்து ஒரு மியூசியமாக வந்து ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டடி ஏரியாஸ் தான். இதுவும் இதில் வந்து குரூப் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பிசி வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் போர்ட்ஸு, குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு டேபிள்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து ஃபுல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி தான் வந்து எல்லா ஃப்ளோர்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து ஒவ்வொரு ஃப்ளோர் வந்து இருக்கும் புக்ஸ் எல்லாமே வந்து. ஸோ இதுதான் வந்து ஹில் லைப்ரரி. அடுத்து வந்து நம்ம வந்து ஹண்ட் லைப்ரரி போய் பார்க்கலாம். அடுத்ததாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட் லைப்ரரிக்கு வந்து வந்திருக்கோம். அண்ட் இந்த லைப்ரரி வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்து கட்டினது, கட்டி வந்து ஒரு 5 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா புதுசாக புது லுக்கோடு வந்து இருக்கும். அண்ட் இது எங்கே இருக்குன்னா சென்டினல் கேம்பஸ், அதாவது இன்ஜினியரிங் பில்டிங் எல்லாம் வந்து பிளாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற பக்கத்தில் தான் இந்த லைப்ரரி வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த லைப்ரரியில் தான் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா என் கிளாஸஸ் எல்லாமே வந்து இந்த லைப்ரரி ஓட்டின கேம்பஸில் தான் வந்து நடக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த லைப்ரரிக்கு தான் வந்து நான் நிறையா தடவை வந்திருக்கேன். அண்ட் இந்த லைப்ரரியில் வந்து இன்னொரு பயங்கரமான வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே வந்து ரோபோட்ஸ் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அந்த ரோபோட்ஸ் வந்து ஒரு பெரிய ரூம்குள்ளே வந்து நிறையா ரேக்கில் வந்து புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரேக்லேருந்து இந்த ரோபோட் வந்து நம்ம கேட்குற புக்கை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போனோடனே வந்து அந்த ரோபோட் செக்ஷன் வந்து இருக்கும். அண்ட் இங்கே லைப்ரரி வந்து பப்ளிக்ஸ்க்கு வந்து ஓப்பன். ஸோ யார் வேணாலும் உள்ளே வந்துட்டு போகலாம். நைட்டு மட்டும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலவுடு, 24 hours ஓப்பனு, அதில் நைட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அலவுடு. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த அந்த ரோபோட் லைப்ரரி அந்த ஸ்டாக் வந்து வந்து இது தான்.
இங்கே முன்னாடி இருக்க டிஸ்பிளேயில் வந்து நமக்கு என்ன புக்கு வேணுமோ வந்து அதில் வந்து அங்கே டைப் பண்ணோன்னா அந்த புக்கு வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லும். இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெக்வஸ்ட்னு கொடுத்தோன்னா உள்ள நடுவில் அந்த எல்லோ கலரில் ஒரு க்ரேன் தெரியுதா, அந்த க்ரேன் வந்து அந்த கரெக்டான அந்த பிளாக்குக்கு போயிட்டு நமக்கு வந்து தேவையான புக்கை வந்து எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து இப்போ டெமோ கூட பார்க்கலாம். சும்மா வர்ற பப்ளிக் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெமோ ஆப்ஷன் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இப்போது டெமோ வந்து கிளிக் பண்ணால் சும்மா புக்கை வந்து எடுக்காது, பட் அந்த க்ரேன் வந்து மூவ் ஆகிட்டு எடுக்கிற மாதிரி சும்மா ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணி காட்டும், இப்படி தான் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லோ கலர் க்ரேன் வந்து நகர்ந்து போகும். ஸோ அது உள்ளே போயிட்டு சும்மா சாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு ரேக்லேருந்து ஒரு பின்னை எடுத்து அதுலேருந்து ஏதோ புக் எடுக்கிற மாதிரி வந்து காட்டும். ஸோ இந்த புக்கை வந்து எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த புக்கை போய் ட்ராப் பண்ணிவிடும். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து நம்ம பேரை சொல்லி வந்து அந்த புக்கை வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் லைப்ரரியிலேருந்து. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக வந்து இதோட ஒர்க்கிங்கு. இதை கொண்டு வந்தது காரணம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து புக்கை வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து இடங்கள் வந்து நிறையா தேவைப்படுது, இடம் நிறையா தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இடத்த சேமிக்கிறதுக்கு வேண்டி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்பை வந்து போட்டிருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 லட்சம் புக்கு வந்து இந்த மொத்த இதுலேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா. ஸோ செம கூலாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரைக்கும் பார்த்ததே இல்லை. அண்ட் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா மீட்டிங் ஹால்ஸ்லாம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும். ஸோ அங்கெல்லாம் தான் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து வருவாங்க, அங்கே வந்து நம்ம போயிட்டு இன்ட்ராக்ட்லாம் வந்து பண்ணலாம், சும்மா உட்காந்துக்கலாம், பட் எல்லா பக்கமே வந்து செம்ம சைலண்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கு அந்த சைடு அந்த பிங்க் கலர் வாலுக்கு அந்த சைடு வந்து குவைட் ரூம் சொல்லுவாங்க, இந்த பிளாக்கோட குவைட் ரூமு. ஸோ அங்கே வந்து செம்ம சைலண்ட்டாக இருக்கும், அங்கே போய் உட்காந்தாலே வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் வரும். இப்போ அந்த இடத்துக்கு நான் போகலை. ஸோ குவைட் ரூம்குள்ளே வந்து கேமராலாம் எடுத்துகிட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகலை. அண்ட் இதில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டி ஆகணும், இந்த இடத்துல வந்து டிவிடிஸ் வந்து அடிக்க வந்து வச்சுருப்பாங்க ஒரு பார்ட் ஆஃப் லைப்ரரி பக்கத்தில். அங்கே வந்து PS4 அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. மூவிஸு ப்ளூரே அந்த மூவிஸ் வந்து ப்ளூரே குவாலிட்டியில் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கேம்ஸில் வந்து PS4 எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸு பிசி கேம்ஸு இது எல்லாமே வந்து அப்படி அடிக்க வந்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இதுவும் நம்ம வேணால் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். செக் அவுட் பண்ணிட்டு விளையாடிட்டு அப்புறம் திரும்ப கொண்டு வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த லைப்ரரியிலே வந்து ஆக்சுவலாக வந்து கேம் ரூம்னு சொல்லிட்டு தனியாக வந்து இருக்குது, அங்கே உள்ள வந்து எக்ஸ்பாக்ஸும் பிஎஸும் வந்து இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு கொஞ்சம் நேரம் வேணால் வந்து விளையாடலாம், பட் இப்போ கோவிட் காரணத்தினால வந்து அதை வந்து மூடியே வந்து வச்சுருக்காங்க. இன்னும் நான் வந்ததுலேருந்து வந்து அதை திறக்கலை. அண்ட் இது வந்து இன்னொரு ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். அண்ட் நீங்கள் முன்னாடி தேர்ட் ஃப்ளோர் வந்து கீழே வியூ வந்து செம்மையாக இருக்கும். முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன் எதாவது பண்ணோம்னா வந்து இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து லைப்ரரி ஃபுல்லாக வந்து ரூம்ஸ் எக்கச்சக்கமாக வந்து இருக்கும், அந்த ரூமை வந்து புக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம குரூப் டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டடி ஏரியா, நம்ம ஹில் லைப்ரரியில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து பிசி இதெல்லாம் வந்து நிறையா வந்து வச்சுருப்பாங்க, அதில் வந்து நம்ம உட்காந்து வந்து படிச்சுக்கலாம், நம்ம என்ன வேணுமோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைப்ரரி வந்து 24 hours ஓப்பன். அண்ட் நம் சொல்லிகிட்டு இருந்த வியூ வந்து இது தான், வேறு லெவல் வியூ. அங்கே தெரிகிற அந்த லேக் தான் வந்து லேக் ராலேன்னு வந்து சொல்லுவாங்க, இது வந்து கேம்பஸ்குள்ளே தான் வந்து இருக்குது. இந்த லைப்ரரியிலேருந்து அந்த லேக்கோட வியூ வந்து சும்மா டாப் டகராக வந்து இருக்கும், ரொம்ப பிடிச்ச வியூ. நம்ம காற்று இங்கே இருக்கான், இவனும் என்னோடய ரூம்மேட்டு. ஸோ இதோடய வியூ வந்து செம்மையாக இருக்கும், அந்த வியூவை பார்த்துக்கிட்டே வந்து ஈவினிங் சன்செட்லாம் பார்த்துட்டே வந்து படிக்கிறதுக்கு வந்து செம்ம ஃபீலாக வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஆக்சுவலாக லைப்ரரியில் இந்த இடத்துல உட்காந்து படிக்கிறது, அவ்வளோ வந்து ஒரு செம்ம ஃபீல் கொடுக்கும் அந்த இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன ரூம்ஸ்லாம் வந்து ரெக்கார்டிங் ரூம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இங்கே வந்து உள்ள கீபோர்டு உங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து உள்ள க்ரீன் ஸ்க்ரீன் ரூம்லாம் வந்து லைப்ரரியில் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்பவே வந்து புதுசாகவும் ஆச்சரியமாக வந்து இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து நான் படித்த காலேஜில் லைப்ரரியெலாம் வந்து புக்ஸ் இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி புதுசு புதுசான விஷயங்கள்லாம் லைப்ரரியில் புக்ஸை தவிர பார்க்கும்போது
எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த லைப்ரரியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஊருக்கும் இந்த இங்கே பார்க்குற லைப்ரரிக்கும் வந்து என்ன எல்லாம் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக வந்து தெரியுது. ஸோ கைஸ், ஹண்ட் லைப்ரரி வந்து இதுதான். ஸோ இதை தான் சொன்னால் அந்த ரோபோட்ஸ் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுக்கறது. பார்க்குறதுக்கே சும்மா டாப் டக்கராக வந்துருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அது ஒரு செம்ம வேவும் கூட நம்ம ஸ்பேஸை சேவ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு உங்களுக்கு யூஎஸில் மாஸ்டர்ஸ் பண்ணுறதை பற்றி எந்த வித சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை பற்றி வீடியோ பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் மனதை வழிபடுறது தினேஷ். டாடா, பபாய்.